வணக்கம் யூஎஸ். ஒவ்வொரு வீட்லேயும் இல்லத்தரசிகள் கணவருக்கு அடங்கியிருக்காங்களோ இல்லையோ, இல்லை மற்ற உறவினர்களுக்கு அடங்கியிருக்காங்களோ இல்லையோ, ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல உட்கார்ந்து வாயே திறக்காமல் ஒரு விஷயத்துக்கு இல்லத்தரசிகள் அடிமையாயிருக்காங்க அப்படின்னா அது சீரியலுக்கு தான். சின்ன திரையில் ஒளிபரப்பாகிற சீரியல்களுக்கு தான் நம்ம நாட்டு பெண்கள் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வராங்க. இதனாலேயே நிறைய சேனல்களில் புது புது சீரியல்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் எந்த சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகமாக இருக்குது அப்படின்றத கடும் போட்டி நிலவிட்டு வருது. இந்த வகையில் எந்தெந்த சீரியல் ரசிகர்களோட மனசை ரொம்பவும் கவர்ந்து இந்த வாரம் முதல் 6 இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் டாபிக் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டாப் 6 சீரியல்ஸ் லிஸ்ட்டில் 6வது இடத்த பிடிச்சிருக்கிறது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சிறகடிக்க ஆசை. தற்போது இந்த சீரியலில் தான் விஜய் டிவிக்கு டிஆர்பி ரேட்டிங் அதிகரிச்சிட்டு வருது. 9:00 ஒளிபரப்பாகிற சிறகடிக்க ஆசை அப்படின்ற இந்த சீரியலுக்கு கிடைச்சிருக்க டிஆர்பி ரேட்டிங் 8.84. இந்த சீரியலை ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்துகிட்டு போகிறதாகவும், நடிச்சிருக்க நடிகர் நடிகைகள் எல்லாமே யதார்த்தமாக நடிச்சிருக்கிறதுனாலையும் மக்கள் மனசை இது அதிகமாக கவர்ந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அடுத்ததாக டாப் சீரியல்ஸ் லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகிற இனியா. இந்த சீரியலில் ரகடான கேரக்டரையும் காதலையும் மாற்றி மாற்றி வெளிப்படுத்தி அன்னியன் போல நடிப்பில் பின்னி பெடல் எடுக்கிற விக்ரமுக்கு ரசிகர்கள் கூட்டம் அதிகமாகி பார்வையாளர்களோட மனசை கவர்ந்து விறுவிறுப்பாக கதை போயிட்டுருக்கு. இதனால் இதோட டிஆர்பி ரேட்டிங்கும் எக்கச்சக்கமாக எகிர் போயிருக்கு. இனியா சீரியலுக்கு கிடைச்ச டிஆர்பி ரேட்டிங் 9.12. அடுத்து லிஸ்ட்டில் 4வது இடத்த பிடிச்சிருக்க சீரியல் சன் டிவியில் ஒளிபரப்பாகிற வானத்தை போல. எப்போவுமே பாசத்துக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அப்படின்னு அண்ணன் தங்கை பாசத்தை பல வருஷமாக உருட்டிகிட்டு இருக்க இந்த வானத்தை போல சீரியல், இப்போ சஞ்சீவ் போலீஸ் கெட்டப்பில் என்ட்ரி கொடுத்து பல மாஸ் சீன்களோட தூள் கிளப்பிகிட்ருக்கு. இதுக்கு கிடைச்ச டிஆர்பி ரேட்டிங் 10.07. அதுக்கடுத்து 3வது இடத்த பிடிச்சிருக்கிறது அதே சன் டிவியில் ஒளிபரப்பாகிற சுந்தரை. விடாது கருப்பு அப்படின்ற மாதிரி கலெக்டர் ஆனாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தொடர்ந்து சமாளிச்சுட்டு வர சுந்தரி சீரியலுக்கு கிடைச்சிருக்க டிஆர்பி ரேட்டிங் 10.12. அதுவும் புதுசு புதுசாக பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சுந்தரிக்கு ஏற்ற மாதிரி வேற ஒரு கேரக்டரையும் கொண்டு வந்து சீரியல் வேற விதமாக போயிட்டுருக்கு. இருந்தாலும் டிஆர்பி ரேட்டிங் அதிரி போயிருக்கு. அடுத்து டிஆர்பியில் 2வது இடம் கிடைச்சிருக்கிறது மறுபடியும் சன் டிவியில் ஒளிபரப்பாகிற கயல் அப்படின்ற சீரியலுக்கு தான். ஒரு பெண்ணோட தலையில் எவ்வளோ பெரிய சுமைகளை வச்சாலும் எத்தனை சுமைகளை வச்சாலும் எல்லாத்தையும் தாங்கிக்கிற ஒரு இரும்பு பெண்மணியாக சுமை தாங்கியாக இருக்கிறாங்க கயல். அண்ணன் தங்கை ரெண்டு பேரும் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக நின்று கயல் எப்படி தன்னந்தனியாக எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறாங்க அப்படின்னு கதை விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. இந்த சீரியலுக்கு கிடைச்ச டிஆர்பி ரேட்டிங் 10.72. அடுத்து இந்த வாரம் டிஆர்பி ரேட்டிங்கில் முதல் இடத்து பிடிச்சிருக்கிறது சன் டிவியில் ஒளிபரப்பாகிற எதிர்நீச்சல் சீரியலுக்கு. குணசேகரன் இல்லாமல் தட்டு தடுமாறி போனாலும் ரசிகர்களோட ஆதரவால் இன்னமும் சிம்ம சுப்பிரமாக விளங்கிட்டுருக்கு இந்த சீரியல். 11.54 டிஆர்பி ரேட்டிங் வாங்கி இந்த வாரத்தோட சீரியல்ஸ் லிஸ்ட்டில் முதல் இடத்த பிடிச்சிருக்கு எதிர்நீச்சல். ஆனால் குணசேகரன் இல்லாமல் இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னும், இதை விட விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னும், அதுக்கே முதலிடம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னும் சிலர் கமெண்ட் அடிச்சுட்டு வராங்க. உங்களுக்கு பிடிச்ச சீரியல் எது, அதோட இந்த சீரியல்ஸ் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை.